தமிழ் பேசும் மனித சகர சேரலுக்கும் நன்றி கடந்தனுக்கும் அன்புகள் புகழ்ந்து வெல்சன். இன்றைய பதில நம்ம உங்களுடைய கேள்விக்கான பதில்களை வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல ஒரு 10 பேர் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம் உங்களுடைய கேள்விக்கான பதிலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ லா கோர்ஸ் பத்தி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண போறோம். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் இதே உள்ள டிஃப்ரென்ஸ், அதுல எவ்வளவு கட் ஆஃப் ஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, ஸோ இதனால வந்து சீட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குமா அப்படின்றதையும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். பிளஸ் உங்களுடைய கேள்விக்கான பதில்கள், நீங்க எது எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த லைவ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ அதுக்குள்ள உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ இதை தவிர்த்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஜாப் நோட்டிபிகேஷன் எதா இருந்தாலும் அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகள் எதா இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். ஸோ குறைஞ்சது ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா கேள்விக்கான ஆரம்பத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து லா கோர்ஸ் பற்றின டவுட்ஸ் வந்துருக்கும், சில பேர் இன்ஜினியரிங் பற்றின டவுட்ஸ் வந்துருக்கும், சில பேர் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி வந்து ஜப் டவுட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ என்ன ஜாப் லேட்டஸ்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுங்க சொல்லிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே, அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர். லைவ்ல நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கீங்க. இப்போ லா கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வந்து சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சர்வே வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதில் பத்தி நான் வந்து சில பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ஒரு 123 பேர் வந்து அதில் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கமெண்ட், உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அதாவது தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட் எண்ணிக்கை வந்து ஒரு 100 குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து மேபி வந்து இந்த செகண்ட் ரவுண்ட்ல எண்ட்லேருந்து ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா அப்படின்ற சின்ன சர்வே பண்ணதில் ஸோ 123 பேர் வந்து சர்வேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 49% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. 51% வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றத பற்றி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து 61 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும், 62 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, உங்களுடைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்எல்பி கோர்ஸ் பற்றியான ஒரு கட் ஆஃப் ஸ்கோர் வந்து செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ மேபி வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் வந்து பார்த்துட்டு. எஸ், சரி, ஓகே, உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து பார்ப்போம் ஸ்டார்டிங்கில். எல்எல்எம் பற்றியான அப்டேட்ஸ், ஓகே, செல்வா கேட்டிருக்காரு. ஆல்ரெடி போன லைவ்லையும் அதை பற்றி தான் வந்து கேட்டிருந்தாரு. எல்எல்எம் பற்றியான அப்டேட்ஸ் இன்னும் எதுவும் வரலை. மேபி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்ட் ரவுண்டுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு. மேபி வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனே எல்எல்எம் பற்றி தான் வந்து வரும், கன்ஃபார்மாக அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பிஜி டிகிரி லா கவுன்சிலிங் அப்டேட்ஸ், எஸ் அதை பற்றி தான் அப்டேட் பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனே லா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து எல்எல்எம் பற்றி தான் வரும். ஸோ அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒன்று கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணுவேன், மோஸ்ட்லி அதில் தான் பண்ணுவேன். ஸோ எல்எல்எம்ன்றதுனால நிறைய பேர் அதில் வந்து நீட்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா. ப்ரோ எம் ஓசி ஓசி கேட்டிட்டு 73% ஜென்ரல் ரேங்க் 849 சீட் சான்ஸ் இருக்குமா? ஸோ எல்எல்பி 3 தேர்ட் ரவுண்டுக்கு கேட்குறேன்னு நினைக்கிறேன். பட் ஓப்பன் காம்படிஷன் வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 74.720 வந்து கேட்டிருக்காங்க. பட் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இல்லை, செகண்ட் ரவுண்டில் தான் 74.7 வந்து கேட்டிருக்காங்க. பட் தேர்ட் ரவுண்டில் வந்து சீட்டு வந்து ஃபுல் ஆயிடுச்சுனால, ஓப்பன் காம்படிஷன் ஃபில் ஆயிடுச்சுனால தேர்ட் ரவுண்டில் வந்து இல்லை. ஸோ மேபி வந்து செகண்ட் ரவுண்டில் என்ன வந்து ட்ராப் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஃபோர்த் ரவுண்டில் மேபி சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா வரலாம். ஸோ அதனால் நீங்கள் காத்திருக்கலாம். ஸோ கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு 73 வருது. 73 வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 1.7 கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறையணும். ஸோ சான்சஸ் கொஞ்சம் குறைவு தான். பட் ஃபோர்த் ரவுண்ட் வரையில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதிகப்படியான சேஞ்சஸ் யாரா வந்து ட்ராப் அவுட் பண்ணால் மட்டும்தான் சான்சஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா 1.7 வரலாம் உங்களுக்கு வந்து இருக்குது. அப்படியே ஃபோர்த் ரவுண்டில் வந்தால் கூட 1.7 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக ஒரு மினிமம் பார்த்தால ஒரு 100 பேராக வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. இல்லை ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா கூட, ஸோ 50 பேர் வந்து சீட்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் குறைவு தான். ஸோ அதனால் கொஞ்சம் ரேர் தான், இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். பேபி சோனியா கேட்டிருக்காங்க, ஓகே அண்ணா எனக்கு எம்பிசி டிஎன்சியில் 43 கொடுத்துருக்காங்க, கால் லெட்டரில் அது என்ன சீட் இருக்குமா? 43 கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, செலக்டட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இது ரெண்டுத்துக்கான கம்பாரிசன் இந்த பதில நம்ம வந்து கிளியரா வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து செலக்டட் லிஸ்டா இல்ல வெயிட்டிங் லிஸ்டான்னு தெரியல, பட் அதில் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். 43 கொடுத்துருக்காங்க. ஒன்று செலக்டட் லிஸ்டா இல்ல வந்து வெயிட்டிங் லிஸ்டா என்ன கரெக்டா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனந்த்ராஜ் கேட்டிருக்காரு, ப்ரோ எல்எல்பி கோர்ஸ் அப்ளைட் எஸ்சிஏ 61% சீட் கிடைக்குமா ப்ரோ?
சீட் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா சீட் எவ்வளோ இருக்குன்னே எனக்கு வந்து தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது சீட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் 61 எஸ்சிஏ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டே 63 தான் போயிட்டுருக்கு. 61 போது 2 கட் ஆஃப் வந்து குறையணும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 0.2-0.3 தான் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஸோ 0.22 குறையணும், 2.0 குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். மேபி வந்து கொஞ்சம் ரேர் தான் 61 இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். 4th round அல்லது 5th round வந்துச்சு அப்படின்னா ப்ரோ நான் 3 இயர்ஸ் எல்எல்பி மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன்னு ஓகே, எனக்கு சீட் கிடைக்குமா? சங்கரி சஃப்ரின் ஓகே, ஆல் தி பெஸ்ட். செலக்டட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ 3 இயர்ஸ் எல்எல்பி மெரிட் லிஸ்ட்டில் ஓகே சூப்பர். நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ மெரிட் லிஸ்ட் அப்படின்னும் போது சீட் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே வரவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் வந்து கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து அங்கே கவுன்சிலிங் போகிறப்ப தான் கிடைக்கும். ஸோ மெரிட் லிஸ்ட் செலக்டட் லிஸ்ட் அப்படின்னும் போது சீட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. என்எஸ்சி கோட்ஸ் ஹை ப்ரோ, எல்எல்பி 3rd round ஆல்மோஸ்ட் 90% சீட் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னீங்க. எஸ் உண்மையா? எஸ் ஆல்மோஸ்ட் வந்து 90% சீட் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு, அது உண்மை தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1st round 1700 சில்லரை வந்து இருந்துச்சு சீட் எண்ணிக்க டோட்டலாக. ஸோ 1840 நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது ஒரு 100 சீட்டு தான் இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி இல்லை 1 week முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இந்த சீட் எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக என்னன்றதை நான் வந்து இந்த பதிலில் நான் வந்து இந்த லைவில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, கேளுங்க. அண்ட் ஃபுல் டே கிளாஸால் நிறைய பேர் கண்டினியூ பண்ண முடியுமா? டிஸ்கண்டினியூ பண்ணுறத சொல்கிறாங்க. எஸ் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும், டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருந்திருக்கும். ஏன்னா 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸை பொறுத்தி நம்ம எதுக்காக நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லைவில் வந்து நிறைய பற்றி வந்து சொல்லியிருக்கேன். பட் 3 இயர்ஸ் எல்எல்பின்றது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வருங்க. அப்படி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜாப்ல வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், சில பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, சில பேர் கமிட்டட் லைஃப் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை ஃபேமிலி ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏதோ ஒரு அவங்களுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு பிளான் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமே இந்த வந்து கோர்ஸாக எடுத்து படிக்கும்போது ஸோ அவங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒருவேளை இந்த படிக்கிறதுக்கே செலவு பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சிரமமாயிடும், இல்லை ஃபேமிலி ரன் பண்ணால் கூட செலவு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வரும். சேலம் மண்டலம் நாமக்கல் காலேஜில் அப்படின்னா அந்த சீட் 4th round வருமா? எஸ் மேபி வரலாம். அதை பற்றி நான் வந்து கிளியராக இந்த பதில் ஒன்று சொல்ல போகிறேன், காத்துருங்க. ஸோ எவ்வளோ சீட்டு எதில் வந்து மேபி சேஞ்சஸ் ஆகிருக்குமா இல்லையா, இல்லை 2nd round வந்து சீட்டே இல்லாத சில காலேஜஸில் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்குமா இப்போ 3rd round அப்படின்றதையும் சொல்கிறேன். வெயிட் பண்ணி கேளுங்க. துரசிங்கம் பிசி அதர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுமா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் சீட் கிடைக்குமா? வெயிட் லிஸ்ட்டில் வந்து இருந்தால் கிடைக்கும். பட் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, எவ்வளோ நம்பருக்குள்ள, ஒரு 10 மெம்பருக்குள்ளே இருக்கீங்களா, 20 மெம்பர்ஸ்க்குள்ளே இருக்கீங்களா, அதை பொறுத்து இருக்கு. ஸோ அவரேஜாக ஒரு 10 மெம்பர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு 50 மெம்பர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ சீட் எண்ணிக்கை அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ரேர் தான். கிரி கிரி கேட்டிருக்காரு. ஸோ எல்எல்பி 1st round செலக்ட் ஆனவங்க சீட் வேணாம்னு கேன்சல் பண்ணிட்டா சீட் 4th round வருமா ப்ரோ, இல்லை 3rd round வருமா ப்ரோ? அவங்க எப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ 1st round சீட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு சிரமமாக வந்திருக்கும், இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. அவங்க எத்தனை நாள் கழிச்சு வந்து ட்ராப் அவுட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு 1 week இல்லை ஒரு 3 days வந்து அப்டேட் ஆகிடும் அடுத்த கவுன்சிலிங்க்கு. ஒருவேளை வந்து அவர் ஜாயின் பண்ண உடனே வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அடுத்த 2nd roundலேயே அவங்களுக்கு வந்து சீட் வந்து கேன்சல் வந்து வந்துட்டுருக்கும். ஒருவேளை ஒரு 2nd round முடிஞ்சு ஒரு 10 days கழிச்சு ஒரு 15 days கழிச்சு வந்து சீட் ரிட்டர்ன் பண்ணுறாரு, டிஸ்கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா 3rd round இல்லை 4th round தான் வரும். அவர் எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கு. பிரியங்கா 4th round இருக்குமானா? உங்களோட கெஸ்ஸிங் என்ன? 4th round கண்டிப்பாக வந்து இருக்கும், பட் கண்டிப்பாக இருக்கும், 4th round இருக்கும். பட் சீட் எண்ணிக்கை அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. 4th roundலாம் நடக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். பட் ஒரு சீட்டு 2 சீட்டு ஒவ்வொரு காலேஜில் ரேர். ஸோ அப்படி தான் இருக்கும். ஏன்னா 3rd roundலேயே நிறைய காலேஜில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0 தான் நிறைய வந்து இருக்குது. ஸோ 4th roundலாம் வரும், பட் ரேர் சீட்ஸ் தான் வந்து இருக்கும். ப்ரைவேட் காலேஜ் எப்போ சேர முடியுமா? சேரலாம்,
பட் இப்போ ரொம்ப டைமிங் ரொம்ப வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு இப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மே மாதம் போல ஏதோ எலெக்ஷன் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ பாராளுமன்ற எலெக்ஷன் வந்ததுனால ஸோ அதுக்காக டேட் ஒன்று தள்ளி போய் ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நமக்கு ரொம்பவே வந்து கவுன்சிலிங் வந்து லேட்டாக நடந்திருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இல்லாமல் 2 செமஸ்டர் சேர்த்து அவங்க எழுதுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது மே மாதம் 2020 மேல வந்து எழுதுற மாதிரியோ இல்லை ஏப்ரலில் எழுதுற மாதிரியோ பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 3rd ரவுண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்லை வந்து 2nd ரவுண்ட் 1st ரவுண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் வந்து எக்ஸாம் வரும். பட் இப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்டோபர் ஆகிடுச்சு, இன்னும் நவம்பர் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ 1 மந்தில் வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து செமஸ்டர் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரையும் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட வந்து சேர்த்து ரெண்டுமே எல்லா பேப்பரும் அதாவது 10 பேப்பர் வரும். ஸோ 10 or 11 பேப்பர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பேப்பரும் சேர்த்து வந்து ஒரே இயரில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைம் லேட் ஆனதுனால. ஓ, நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் எப்போ சேர முடியுமா? எஸ் ப்ரைவேட் காலேஜ் வந்து சேரலாம், பட் காலேஜ் வந்து சீட்டு எந்த காலேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க, டைரெக்டாக அப்ரோச் பண்ணி பாருங்கள். சீட்டு வந்து இருக்கிறது ரேர் தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபுல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படி ரேர் இருந்தாலும் இருக்கும், ஒரு சில காலேஜஸில் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷமே படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணுறது சிறந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து கட் ஆஃப் ஸ்கோர் இல்லை சேஞ்ச் ஆகிறது அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம உங்களுடைய கேள்விக்கான பதில்களும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது 2nd ரவுண்டுக்கும் அதாவது எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2nd ரவுண்டில் நடந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் ஸ்கோருக்கும் 3rd ரவுண்டில் இப்போ வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து கட் ஆஃப் ஸ்கோருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு, மெரிட் லிஸ்ட்டை மட்டும் தான் இப்போ சொல்ல போகிறேன். இதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ சீட்டு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கெஸிங் வந்து பார்ப்போம். இப்போ 2nd ரவுண்ட்லேருந்து 3rd ரவுண்டுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்தது, நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி நான் கம்பேர் பண்ணலை, ஒன்லி மெரிட் லிஸ்ட். 3rd ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டை வச்சு சொல்கிறேன். 2nd ரவுண்ட்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 3rd ரவுண்டில் மெரிட் லிஸ்ட். ஸோ ஓசி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் காம்படிஷன் வந்து இப்போ 3rd ரவுண்டுக்கு வரலை. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 1st ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 57.869 கேட்டிருக்காங்க. 2nd ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நோ வேகன்சி. ஸோ அதுக்கடுத்து 3rd வந்து இப்போது கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க எஸ்டி கம்யூனிட்டி. ஸோ அவங்களுக்கு 57.650 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 0.210 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு கட் ஆஃப் ஸ்கோர் வந்து நார்மலாக 1st ரவுண்ட்லேருந்து 0.21 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எஸ்டியில் பார்க்கும்போது ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப குறைவு தான். 0.2க்கு வந்து எவ்வளோ சீட் வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆல்ரெடி நம்ம 2nd ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 0 வேகன்சி வந்து இருந்துச்சு. இப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 சீட் இல்லை ஒரு 6 சீட் தான் இங்கே வந்திருக்க வாய்ப்பு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா 0.2க்கே வந்து அந்த அளவுக்கு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவே அப்ளை பண்ணுவேன். அடுத்து எஸ்சிஏல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 0.207 வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது 2nd ரவுண்ட்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 3rd ரவுண்டுக்கு வந்து கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0.2. எஸ்சி அதர்ஸ்லையும் அருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு நிற்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 10 சீட்டு குறைவாக தான் வந்து இருக்கும் எல்லாத்துலையும் சேர்த்து. எஸ்சி அதர்ஸ் அண்டு எம்பிசி பிசி அதர்ஸ் இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அபோவ் பார்த்தீங்கன்னா வந்து 300க்கு மேலே சீட்ஸ் தான் வந்து 1st ரவுண்ட் கவுன்சிலிங்லேருந்தே இருந்துகிட்ருக்கு, 1st ரவுண்ட்லேருந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இதில் கட் ஆஃப் ஸ்கோர் வந்து அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சீட்டு வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 0.487 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 0.5 வரலும் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா 0.5 வரலும் எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோரில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 வரலும் எவ்வளோ பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி அதர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் ஒரு 20க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. எஸ்சி அதர்ஸில் 0.5க்கு மேலே வந்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 20லேருந்து ஒரு 30 கிட்ட வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, அவ்வளோ சீட்ஸ் வந்து மேபி இருக்கலாம். அதே எம்பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து 0.71 வரலும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எம்பிசியில் எப்பவுமே சீட் வேகன்சி கொஞ்சம் அதிகம், சீட் வேகன்சி அதிகம் அப்படின்னும் போது கேண்டிடேட்டும் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ 0.7 அப்படின்னும் போது இதில் அதிகமாக வந்து சீட் வாய்ப்பு இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 30-35 கிட்ட கூட வந்து சீட்டு வந்து இருக்கிறது வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ பிசி முஸ்லீம்ஸ் எடுத்துகிட்டோம் வந்து சீட்டு நிற்க ரொம்ப குறைவு தான், பட் கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0.842 வந்து குறைஞ்சிருக்கு.
செகண்ட் ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இதில் வந்து அதிகமான கட் ஆஃப் ஸ்கோர் குறைஞ்சிருந்தாலும் பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைவு தான், அதனால் அதிகமான சீட் எண்ணிக்கை இருக்குது அப்படின்றத இதில் வந்து கம்பேர் பண்ண முடியாது பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரேர் சீட்ஸ் தான் வந்து இருக்கும், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கும் குறைவான சீட்டு வந்து பிசி முஸ்லீமில் வந்துருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோர் சீட்டோ ஃபைவ் சீட்டோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 10 சீட்டுக்குள்ளே தான் வந்து மேபி இருக்கும். பிசி அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.690 கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு செலக்டட் கேண்டிடேட் வந்து உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், 0.67690 அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 0.7 வரும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து பிசி அதர்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 பேர்ஸ் வந்து இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்காங்க நான் சொல்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் லிஸ்ட்டில் எவ்வளோ பேருக்கு சீட் இருக்கும், 13 சீட் ஆல்மோஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை பற்றி அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து பார்த்துட்டு. பிசி அதர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுமா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் சீட் கிடைக்குமா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க ஓகே அதெல்லாம் சொல்லியாச்சு. எல்எல்எம் கவுன்சிலிங் எப்போ பிரதர் கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ டான்செட் ரீஃபண்ட் மணி அனௌன்ஸ்மெண்ட் டேட் டேட் எதுவும் எண்டு டேட் எதுவும் கொடுக்கல அவங்க. நீங்கள் டான்காக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் நிறையதோட கால் பண்ணிட்டேன் பட் அவங்க அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க, பிஸியாக இருக்காங்களா தெரியல. எக்ஸ்டெண்ட் டேட் என்னன்னு கன்ஃபார்ம் டேட் வந்து கொடுக்கல, அவங்க எண்ட் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியும் பரவாயில்ல. அப்படின்னா டேட் இருக்கிறவரை நீங்கள் கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில். மோஸ்ட்லி வந்து ஒரு 1 மந்த் அது இருக்கும் குறைஞ்சது, நீங்கள் அதுக்குள்ளே வந்து பண்ணுங்கள். செலக்டட் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. செலக்டட் லிஸ்ட் அப்படின்னா சீட் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ ஸோ அது வரையிலும் செலக்டட் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சீட் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். வெயிட்டட் லிஸ்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி செலக்டட் லிஸ்ட்டில் இருக்கவங்க சீட் வந்து எடுக்காமல் போயிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இருக்க சீட் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து கிடைக்கும், அதுதான் அதனுடைய ஃபுல் மீனிங். வணக்கம் அண்ணா, என்னுடைய கம்யூனிட்டி எஸ்சி அதர்ஸ் தலவிஷ்ணு கேட்டிருக்காரு. ஓகே 539 அது பர்சன்டேஜ் வந்து 66, நான் தேர்ட் கலந்தாய்வுக்கு கலந்துக்கலாமா இல்லை என்றால் 4வது கலந்தாய்வுக்கு காத்திருக்கலாமா? எஸ்சி அதர்ஸ் கேட்டிருக்காரு. ஓகே ஓகே எஸ்சி அதர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 66.9 மெரிட் லிஸ்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க, பட் 66.63 ஓ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 0.66.670 வந்து சொல்லியிருக்காங்க, பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 0.035 வந்து குறைவாக இருக்கீங்க, பட் நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து கலந்துக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து கிராஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோர்த் ரவுண்டில் தான் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும். உங்களுக்கு கால் லெட்டரும் கண்டிப்பாக வந்திருக்காது, எந்த ஒரு மெசேஜும் வந்திருக்காது, நீங்கள் ஃபோர்த் ரவுண்டில் தான் கலந்துக்க முடியும். உங்கள் நேம் வந்து தலைவா விஷ்ணு, ஃபோர்த் ரவுண்டில் நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ப்ரோ நெக்ஸ்ட் இயர் நீட் கட் ஆஃப் சொல்லிட்டாங்களா? நீட் கட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் இப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்போது நடக்கும் போதும் சொல்ல மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் ஸ்கோர் அப்படின்றது எதை பற்றி சொல்லுவாங்க நீட்டில் மெடிக்கல் கோர்ஸ் இதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நீட்னுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா செட், எவ்வளோ நீட்டில் வந்து எவ்வளோ ஸ்கோர் மினிமம் ஸ்கோர் எடுத்துருந்தா பாஸ் அப்படின்றத வந்து கெஸ் பண்ணுவாங்க. அது வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட் வந்து பாருங்கள், ரிசல்ட் வந்த பிறகு அதன் அடிப்படையில் தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து செட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும் பாருங்கள், அப்போ தான் அதனுடைய கட் ஆஃப் ஸ்கோரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியாது மினிமம் எலிஜிபிலிட்டி. பிரியங்கா அண்ணா, நான் திருச்சியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட் இருக்குன்னு ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்னன்னு சொல்லுங்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், எக்ஸ்ஆர்மி மேன், ஸோ இவங்களுடைய சன்ஸாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் ஆகுதுன்னா ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து நேஷனல் லெவலில் விளையாடி இல்லை டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கு வந்து முன்னுரிமை தர முடியும், 1% வந்து முன்னுரிமை தருவாங்க ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கும். எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சர்வீஸ்மேனுடைய சன்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1% ரெண்டு பேருக்கும். இதே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் பர்சன் வித் டிசேபிள் கேண்டிடேட் வந்து இருப்பாங்க. ஸோ ஐ ப்ராப்ளம், லெக் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இருப்பாங்க பர்சனல் டிஸ்டபிள்ஸ், அவங்களுக்கு வந்து 4% இருக்குது. அந்த 4%ல அவங்களுக்கு வந்து டோட்டல் சீட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சீட்டை நீக்க கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 சீட் வந்து வரும். இதே 1% அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 சீட் அவரேஜாக வந்து வரும் அவங்களுக்கு, டோட்டலாக அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிற சீட் எண்ணிக்கை அதான்.
இதுதான் வந்து ஸ்பெஷல் கேண்டிடேட் அப்படின்னு வருவாங்க, ஸ்பெஷல் பர்சன்ஸ். ஷாகித் கேட்டுக்கிறேன், பிஇ முடிச்சா எல்எல்பி படிக்கலாமா? கண்டிப்பாக படிக்கலாம். படிக்கணும்னா பிஇயில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் ஃபார் டு ஜாயின் கவர்மெண்ட் லா காலேஜ்? எஸ், அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ் பற்றி நான் வந்து ஃபுல்லாக கட் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ மெரிட் லிஸ்ட் கேட்டிருக்காங்க, செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ வந்திருக்கு, தேர்ட் ரவுண்டில் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத அனைத்துமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய அந்த பிளேலிஸ்ட் எல்எல்பி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் எடுத்தால் தான் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கிடைக்குமா அப்படின்றத நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இல்லை உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நான் வந்து ஆவரேஜ் வந்து சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇலார் எந்த யூஜியாக இருந்தாலும் படிங்க, நீங்கள் ஒரு 65க்கு மேலே மினிமம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்னா அபோவ் 70க்கு மேலே நீங்கள் வந்து கெயின் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிங்கன்னா அபோவ் 70 மினிமம் அபோவ் 70க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் ஓப்பன் காம்படிஷன் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 74க்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓப்பன் காம்படிஷனை தவிர ஸோ அதர் கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 70% எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஃபோர்த் நான்காவது கலந்தாய்வு சீட் கிடைக்குமா? சாரி பாஸ், கிடைக்குமானாலும் சொல்ல முடியாது. சீட் கிடைக்குமானா எந்த ஒரு நோட்டிஃபி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. சீட் கிடைக்காமனா ஓகே கிடைக்கும்னு சொல்லிடுறேன். ஓகே சூப்பர், தலைவர் விஷ்ணு கண்டிப்பாக கிடைக்கும், அதுதான் சொல்ல முடியும். எதுவுமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி க்வெஸ்சன் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிஇ முடித்தா லா படிக்கிறவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? ஓ, பிஇ முடித்தவங்களுக்கு அட்வைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஷாகித் ஆர் பிஇ படித்தாலும் படிக்கலாம், லா கோர்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து படிக்க முடியும். பட் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் சொல்ல, ரெகுலரில் நீங்கள் வந்து என்ன யூஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கூட இருக்கட்டும். ஸோ மெடிக்கல் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து லா கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லா கோர்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களும் படிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த வருஷமும் சரி லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் படிச்சாலும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் தெரியும். பட் அவங்களோட ஒரு சைட் ஆஃப் ஃபேஷன், இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 18-17 வயசுக்குள்ளே இருக்கும். பட் அவங்களோட ஃபியூச்சர் எதை பற்றி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தாட்டே வந்து இருக்காது, இன்க்ளூடிங் என்ன பற்றியும் சொல்கிறேன். ஸோ எதை படிக்கணும், என்னோட ஃபியூச்சர் என்ன, எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வீட்டில் சேர்த்து விடுவாங்க, ஸோ நம்ம போய் படிப்போம் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் வந்து இருப்போம். ஸோ நம்ம ஓரளவுக்கு நாலேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணணும், சமூகம்னா இதுதான், ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், லைஃப்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறது இந்த 21 வயசுலேருந்து 24 இந்த வயசுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து தெரியும். ஸோ அது டிகிரி முடித்த பிறகு தான் ஓகே நம்ம லாலாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து சில பேருக்கு வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு வந்து சின்ன வயசில் நீங்கள் லா படிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு மெச்சூர் ஆன பிறகு லா கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றது தோணும். சில பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் படித்த பிறகு சில பேருக்கு வந்து தோணும், ஓ இது படித்தா நல்லா இருக்குமோ, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நான் சோஷியல் ஏதோ பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்து வந்து படிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய வந்து இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து படிக்கலாம். டைம் அலாட்மெண்ட் சேஞ்ச் ஆன, டைம் அலாட்மெண்ட் சேஞ்ச் ஆனால் சீட் இருக்கா சான்ஸ் இருக்கா? டைம் அலாட்மெண்ட் ஒன்று டைம் அலாட்மெண்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க, டைம் அலாட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. 66.75 எனக்கு சீட் கிடைக்குமா? கம்யூனிட்டி ரேங்க் 1024. கம்யூனிட்டி ரேங்க் சொல்லியிருக்கீங்க, பர்சன்டேஜ் சொல்லியிருக்கீங்க, பட் என்ன கம்யூனிட்டி அப்படின்றதே சொல்லலை. சூப்பர், இப்படி தான் இருக்கணும். பர்ஃபெக்டான க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, அப்படி தான் பர்ஃபெக்டாக க்வெஸ்சன் கேட்கணும், சூப்பராக கேட்டிருக்கீங்க. உங்கள் நேம் சொல்லிடலாமா? துரை சிங்கம், சூப்பராக க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, கம்யூனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிட்டுக்கிறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கம்யூனிட்டியோடு சேர்த்து கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். சார் எனக்கு தேர்ட் கவுன்சிலிங்க்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே சூப்பர், ஆல் தி பெஸ்ட். கால் பண்ணி மெசேஜ் மாற்றி அனுப்பிட்டாங்க, கால் பண்ணி மாற்றி அனுப்பி மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்றீங்களா? ஓகே அனுப்பிட்டாங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி மாற்றி அனுப்பிட்டாங்கன்னா இல்லை கவுன்சிலிங் போயிட்டு பார்க்கலாமா? ஓகே ஓகே, சூப்பராக கேட்குறீங்க. அச்சு சூர்யான்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெசேஜை வந்து மாற்றி அனுப்பிட்டேன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, டிஎன் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா
அதுக்கப்புறம் அவங்களே மன்னிப்பு கேட்டு தவறாக அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஐயோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தப்பி தவிர நீங்கள் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்து எதுக்காக என்னை வந்து மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னு கேப்பீங்கன்றதுக்காக அகெயின் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸோ தயவு செஞ்சு வந்துடாதீங்க, உங்கள் கட் ஆஃப் ஸ்கோர் நான் மாற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கவுன்சிலிங் போயிட்டு பார்க்கலாமா? கவுன்சிலிங் வந்து போய் பார்க்க முடியாது, ஏன்னா தவற அமைச்சிருக்காங்க அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து போயிடாதீங்க. உங்களுடைய கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத கட் ஆஃப் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து போக முடியாது. போனாலும் யூஸ் இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு தான் வர வேண்டியிருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, கட் ஆஃப் ஸ்கோர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் வர வேண்டியிருக்கும். அதர் ஸ்டேட்டில் எல்எல்பி படித்தா நல்லதா? தமிழ்நாட்டில் பதிவு பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் பதிவு பண்ண முடியுமாண்ணா? ஸோ அதர் ஸ்டேட்டில் படித்தா தமிழ்நாட்டில் வந்து பதிவு பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் படிக்கலாம். அதனால் தமிழ்நாட்டில் வந்து பதிவு பண்ணி ஒரு லாயர் ஒர்க் பண்ண முடியும் முடியாது அப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீ எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். பட் அதர் ஸ்டேட்டு போகும்போது உங்களுக்கு நம்மளுடைய ரிசர்வேஷன் கேண்டிடேட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு வந்து கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். மேபி பார்த்தீங்கன்னா பிசி அதர்ஸ் எஸ்சி எஸ்டி அதுக்கெல்லாம் அதர் ஸ்டேட்டில் கூட முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து படிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தவிர வேறு எதுவுமே வந்து பெஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்றது என்ன கருத்து. ஸோ ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப குறைவு, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கிடைக்கும் சீட்டு. ஸோ நல்ல ஒரு கோச்சிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கேயே படிக்கலாம். அப்படி உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் படிக்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ப்ரோ மை பர்சன்டேஜ் 69 பிசி அதர்ஸ் பட் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி நீங்கள் சொல்லி நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால் வந்து போகலாமா? ஸோ லா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை. ஸோ இப்போ நான் அட்டன் பண்ணலாமா ப்ரோ? திருச்சி காலேஜில் கால் பண்ணி வேகன்சி இருக்கான்னு கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்றாங்க. எஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு சீட் வேகன்சி பற்றி ஒருவேளை நீங்கள் சொல்லியிருப்பாங்க, சீட் வேகன்சி இருக்குது நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. மறுபடியும் சீட் அங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா சீட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் அவங்க அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. சில பேர் ஓகே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் ஓகே சீட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேரும் ஜாயின் பண்ணுவாங்க, அட்மிஷன் போடுவாங்க, அட்மிஷன் போட்டுட்டு சில பேர் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்குவாங்க வரமாட்டேன்ட்டு. ஸோ அதெல்லாம் கூட அவங்க சீட்டு வரல, இவர் கண்டிப்பாக வரல அப்படின்ற சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது காலேஜில் கால் பண்ணி கேட்டாலும். அண்ணா எனக்கு பிரியங்கா கேட்டிருக்காங்க, அண்ணா எனக்கு 65.690 எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க், 7 நெக்ஸ்ட் 4th ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வர சான்ஸ் இருக்குமா? எம்பிசி ஓகே, எம்பிசியில் எவ்வளோ? 65.665 ஓ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0.7 வந்து இந்த வாட்டி வந்து செகண்ட் ரோல் வந்து குறைஞ்சிருக்கு 0.7 ஓ 0.4 தான் நெக்ஸ்ட் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மேபி வந்து வரலாம், உங்களுக்கு 4th ரவுண்டில் வந்து கவுன்சிலிங் வந்துச்சு அப்படின்னா வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனால் நான் 60% எஸ்சி அதர்ஸ் அண்ணா சீட் கிடைக்குமோ? எஸ்சி அதர்ஸ் 62 ஓ மை காட், 62 இன்னும் வரவே இல்லையே. 66.6 தான் போயின்னு இருக்கு. இன்னும் 4 கட் ஆஃப் ரேஞ்சு எங்கே இருக்கு? ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. இன்னும் 4.0 வந்து கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறையணும், ரொம்ப ரொம்ப ரேர். ஐஸ்வர்யா ஆயுஷ் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் மோடில் இருக்கு. ஸோ அகெயின் வந்து அதை எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரெக்டாக வந்து அகெயின் வந்து சென்ட் பண்ணுங்கள். அது அப்படியே அகெயின் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு வந்து மெசேஜ் ரெஸ்டர்ட் மோடில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணி கரெக்டாக மறுபடியும் சென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்குது இல்லை? நான் அவங்க எல்லாரும் அட்மிஷன் போட்டுட்டாங்களா? அப்படி இல்லை, சில பேர் அப்ளை பண்ணவங்களே சில பேர் வந்து அப்ளை அட்மிஷன் போட்டிருப்பாங்க, சில பேர் வேறு. ஏன்னா இப்போ லா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கோர்ஸும் கம்பேர் பண்ணும்போது பேராமெடிக்கலாக இருக்கட்டும், ஸோ மெடிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர் டிகிரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கோர்ஸாக தான் வந்து லா கோர்ஸ் வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மற்ற கோர்ஸ் படிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுவவங்க லிஸ்ட்டு குறைவு தான். அதர் ஸ்டேட்லேருந்து ஜாயின் பண்ணுறவங்க பற்றி கேட்டிருந்தீங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சீட்டும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மதுரை தேனி காலேஜில் சீட் இன்க்ரீஸ் ஆகுமா? மதுரை தேனி, மதுரையில் ஆல்மோஸ்ட் வந்து எடுத்தவங்க வெளியே போகிறதுக்கு மனசே வந்திருக்காது. ஸோ அந்தளவுக்கு மதுரையில் சீட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றது தெரியல.
பட் சீட்டு குறையிறதுக்கான, அதாவது சீட்டு அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு காலேஜ்லேயாவது, ஒரு சில காலேஜ் கொஞ்சம் ரேர் இருக்கும், அந்த மதுரை திருச்சி இதிலலாம் கொஞ்சம் சீட் எண்ணிக்க ரிட்டர்ன் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். பட் இருந்தாலும் மற்ற ஒரு சில காலேஜில் வந்து சீட்டு வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது என்னன்றதை கொஞ்சம் கிளியராக நான் வந்து சொல்கிறேன் இந்த பதிவுலேயே வந்து. ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் போயிடுச்சு, பட் 20 மினிட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஸ்டின் கண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். பிசி அதர் 66.3 கம்யூனிட்டி ரேங்க் 1064 ஃபோர்த் ரவுண்டில் வருமா? பிசி அதர் 66.3 ஓகே எஸ் 60 வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 66.4 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஃபோர்த் ரவுண்டில் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஃபோர்த் ரவுண்டில் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரலாம். ப்ரோ 3 இயர்ஸ் எல்எல்பி எனக்கு கால் லெட்டர் வந்துருச்சு, கம்மிங் 10th ஓகே, 10 AM எனக்கு கவுன்சிலிங் ஓகே சூப்பர். சர்டிஃபிகேட் அட்டாச்டு சைன் வாங்கணுமா, காப்பி கொடுக்கணுமா? ஸோ அதில் அட்டாச்டு சைன்லாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை அவங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங்களுக்குலேயே வந்து சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணுன்றது. அந்த வீடியோஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து செல்ஃப் அட்டாச் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதர்ஸ் நீங்கள் வெளியேருந்து வாங்குற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எல்லாத்துலையும் செல்ஃப் அட்டாச் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே கூட போய் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி பார்த்தீங்கன்னா 1 செட் ஆஃப் ஜெராஸ் காப்பி மட்டும் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, அவ்வளோதான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. அனெக்சஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கூட அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து கேட்கறதில்ல. நான் டைரெக்டாக போய் கேட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போயிருந்தேன் தேர்ட் அன்னைக்கு, 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு தேர்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஓப்பன் காம்படிஷன் நடந்துருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான் டைரெக்டாக அங்கே போயிட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நான் வந்து லைவாக வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அப்பயே நான் வந்து வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அனெக்சஸ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லலை. ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் காப்பி, அது கூட ரேர் தான், காப்பீஸ் எல்லாம் வந்து அதிகமாக கேட்குறதும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் காப்பி, ஒன் செட் ஆஃப் காப்பி எடுத்துகிட்டு போங்க. காப்பீஸ் கூட உங்களுக்கு கேட்குறதுல ஒரிஜினல் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு அப்படியே வாங்கி வச்சு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க, இல்லை வந்து வாங்கி வச்சுக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாகவே முடிஞ்சிடும் கவுன்சிலிங். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் ஒன் செட் ஆஃப் காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க, வேறு எதுவுமே நீட்ஸ் வந்து இல்லை. அப்புறம் திருச்சியில் பிசி அதர் சீட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? எஸ் சீட்டு வந்திக்கை வந்து ஒரு சில காலேஜில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் திருச்சியில் இன்க்ரீஸ் ஆகுமான்றது எனக்கு தெரியாது. ஸோ அங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். மேபி திருச்சியில் நீங்கள் கால் பண்ணி, சில பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, திருச்சி மதுரை இந்தமாரி இடத்துலலாம் கால் பண்ணி கேட்குறாங்க, சீட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை, யாருன்னா வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்தமாதிரி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. நன்றி அண்ணா தங்களின் தகவலுக்கு நன்றி. ஓகே விஷ்ணு, முன்பே கேட்டேன் என்னுடைய கம்யூனிட்டி, எஸ் முன்னாடி கேட்டீங்க, பட் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றது என்னால் கெஸ் பண்ண முடியாது. எஸ்சி அதர்ஸ் ரேங்க் 539%. எஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த ஃபோர்த் ரவுண்டிங் நடைபெற்றால் சீட் எனக்கு கிடைக்குமா? நன்றிண்ணா. ஓகே ஓகே ஓகே, சீட் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்களா? ஓகே எஸ்சி அதர்ஸ் 66.6 எஸ் எஸ் நீங்கள் ஜஸ்ட்டு 0.3 தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா சீட் கிடைக்கும், பட் இப்போ தேர்ட் ரவுண்டில் இருக்கிற சீட்டை விட இன்னும் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சீட்டை புக் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக சீட்டு வந்து கிடைக்கும், பட் ஃபோர்த் ரவுண்டு வருமா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. நான் சொல்கிறதுக்காக ஃபோர்த் ரவுண்டெலாம் வரும் அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாது. அதுக்காக வந்து என்ன ரியல் அப்படின்றத நம்ம கவுன்சிலிங்கில் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். என்னோடய கேஸிங் மேபி வந்து வரலாம் அப்படின்றத தான் சொல்கிறேன். அதுக்காக நாளைக்கே நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரும் நீங்களே வரலையே அப்படின்னாலாம் கேட்க முடியாது. ஸோ ரியலாக மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆனர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து போயிருக்கு. 5 இயர்ஸ் கோர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து 5th ரவுண்ட் ஓரில் வந்திருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து மேபி வந்து வந்திருக்கலாம். ஸோ அது வந்து டைரெக்டாக வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ரவுண்டோட முடிஞ்சிடாது இந்த 3 இயர்ஸ் கோர்ஸு, ஃபோர்த் ரவுண்டும் மேபி வந்து வரலாம். கண்டிப்பாக காத்திருக்கலாம், நீங்கள் தைரியமாக காத்திருக்கலாம். ஐஸ்வர்யா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லா படிக்கலாமா? ப்ரோ 11th 12th படிக்கலை. ஓ மை காட், 11th 12th படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக லா கோர்ஸ் சூட்டபிள் ஆகாது. அண்ட் நீங்கள் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, ஸோ அதையும் உங்களுக்கு வந்து லா கோர்ஸ் படிக்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத தான் சொல்லலாம். ஒன்று வந்து 10th முடிச்சு டைரெக்டாக டிப்ளமோ போயிட்டுக்கிறீங்க, அப்படி போகும்போது லா கோர்ஸ் படிக்கிறதுனா வாய்ப்புகள் வந்து 99% வந்து
சான்சஸ்ஸே இல்லை. உங்களுக்கு சான்சஸ்ஸை நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிக்கணும், அது வாய்ப்பு குறைவு. பட் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி, நீங்கள் லா கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனி டிகிரி ஏதாவது ஒன்று வந்து ரெகுலரில் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லா கோர்ஸ் வந்து பண்ண முடியும், அதுதான் ஒரே வாய்ப்பு. இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லா கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. டென்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. டுவெல்த்து முடிச்சுட்டு வேணால் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் டுவெல்த்து நீங்கள் வந்து படிக்கல, இல்லைனா எனி டிகிரி முடிக்கணும், டிகிரியும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணல, கொஞ்சம் ரேர் தான். ஸோ நான் சொன்னதை கரெக்டாக கேர் பண்ணிங்க, என்ன பண்ணுன்றது அதுக்கான ப்ரொசீஜர் எடுத்துங்க. துரைசிங்கம் 66.75% பிசி அதர்ஸ்னா கம்யூனிட்டி ரேங்க் 1074. சாரி அண்ணா, ஓகே பிசி அதர்ஸா 66.75. எஸ் நீங்கள் 75 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டிங் லிஸ்டில் வந்து வரீங்க. எஸ் ரைட், எஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 1024 66.75. எஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து வரீங்க. ஸோ எதுக்காக க்வெஸ்சன் கேட்குறீங்கன்றது தெரியல எனக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும்போது கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், வாய்ப்பு கிடைக்கும். சூர்யா ஐம் பிசி அதர் 66.4 கவுன்சிலிங் வரலாமா? தாராளமாக வரலாம். 2020 டான்செட் எம்பிஏ ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுங்க. ஓ மை காட், எம்பிஏ ப்ரிப்பரேஷன் வீடியோவா? ஸோ 2019 போட்டுதான் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே நிறைய வந்து டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி படிக்கலாம் அப்படின்றத ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருக்கேன். க்வெஸ்சன் பேப்பர்ஸும் நிறைய வந்து சொல்லியிருக்கேன், டான்செட் பற்றின, எம்பிஏ பற்றின, ஸோ எம்இ எம்டெக் எதை பற்றின வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 2019. ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ 2020 அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். ஏஜ் லிமிட் ஃபார் ஸ்டடிங் எல்எல்பி, ஏஜ் லிமிட் அப்படின்றது இந்த லா கோர்ஸில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து யூஜி கோர்சஸ் வந்து படிக்கலாம், ஏஜ் லிமிட் அப்படின்றதே கிடையாது லா கோர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம். ஆல்மோஸ்ட் அதர் ஸ்டேட்லேயும் கொஞ்சம் அதர் ஸ்டேட்லேயும் ஆல்மோஸ்ட் இதே தான், ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறையவே இருக்குது லா கோர்ஸை பொறுத்தவரைலாம். ப்ரோ எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு ப்ரோ, எஸ்சி அதர்ஸ் அருந்ததுன்னு கம்யூனிட்டி ரேங்க் 88 கோயம்புத்தூர் கிடைக்குமா? கோயம்புத்தூர்லாம் சீட் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாகிடுச்சு, அதாவது சீட்டை வந்து இல்லை. ஸோ இப்போ ஒருவேளை சீட் வந்து ஒரு ஒரு காலேஜில் வந்து வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது சிறந்தது. ஸோ காலேஜில் வந்து வந்திருக்குமா அப்படின்றத கொஞ்சம் அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்கிறேன் நான் இந்த பதிவுலையே. கவுன்சிலிங் ப்ரொசீஜர் சரி ஓகே, க்வெஸ்சனுக்கு ஆன்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் சொல்லுங்க ப்ரோ. எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க் 644 October 10th கவுன்சிலிங். ஓகே ஓகே ஓகே, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எல்லா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். டைரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ணும்போது அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்காக. 10th அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது, ஒன்று வந்து 9 AM நடக்க போகுது, எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்சி அதர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 9 AM நடக்கும். பிசி முஸ்லீம் எம்பிசி இல்லை பிசி முஸ்லீம் அண்ட் பிசிக்கு வந்து 11 AM நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 PM வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் ஷெடியூல்ஸ். ஸோ இந்த ஷெட்யூலில் நீங்கள் எந்த டைம் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து சலான் ஒன்று கொடுப்பாங்க. சலான் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் பே பண்ணுறதுக்கான பில்லு, காலட்டரில் வந்திருக்கும் உங்களுக்கு 1520 பே பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான சலான் மட்டும் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உள்ள கவுன்சிலிங் ஹால் உள்ள நீங்கள் போகணும். கவுன்சிலிங் ஹாலில் போனீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் செலக்டட் லிஸ்ட் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்னு வரும். ஸோ செலக்டட் லிஸ்ட்டில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓகே, அந்த கவுன்சிலிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10th பிளேஸில் செலக்டட் லிஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா 10 பேருமே வந்து வந்திருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி 9 பேர் இருக்காங்கன்னா அந்த 9 பேரும் வந்திருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. சில பேர் வந்து வராமலும் இருக்கலாம். அதனால் அந்த 10th செலக்டட் லிஸ்ட்டில் இருக்க உங்களுக்கு இன்னும் ப்ரீவென்ஸ் வந்து கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஒருவேளை 5 பேர் தான் வந்திருக்காங்க உங்களோட சேர்த்து அப்படின்னா உங்களுக்கு செலக்டட் லிஸ்ட்டில் 5th பிளேஸில் வந்து கொடுத்து உங்களை வந்து அந்த நம்பர் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பிசி அதர்ஸில் வந்து 10th பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா உங்களை பிசி அதர்ஸில் 5th பிளேஸ் அப்படின்றத போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 5th பிளேஸாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் வந்து நடக்கும். ஸோ டாக்குமெண்ட் வந்து கொடுப்பீங்க, அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட யூ கட் ஆஃப் ஸ்கோர் நம்ம வந்து கொடுத்துருப்பீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத, மெரிட் லிஸ்ட், மேஜர் அண்டு
அலைன் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் அந்த கட் ஆஃப் ஸ்கோருக்கு கரெக்டாக இருக்கா, நீங்கள் போட்டது கால்குலேஷன் சரியாக இருக்கான்றதை பார்ப்பாங்க. சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ண வேண்டியிருக்கும், எந்த காலேஜ் அப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத. அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ். ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்னென்ன காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து வேகன்சி லிஸ்ட் என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர், சிம்பிளாக. ஓகே ஓகே, நம்ம ஒரு சிம்பிள் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இல்லையா அப்படின்றத சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் இது மட்டும், நான் இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து இந்த லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுடைய கேள்விக்கான பதிலும் சீட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையான்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ இது வரைக்கும் லைவ் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்கள் இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மேலே லைக் அப்படின்ற ஒரு தம்ப்நெயில் இருக்கும். ஸோ அதை நீ கிளிக் பண்ணி லைக்னு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத. ஸோ அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸுக்கு வந்துருங்க. சரி ஓகே ஓகே, சூப்பர், லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ எஸ்டி அண்ட் எஸ்சிஎல பார்த்தீங்கன்னா வந்து 0.2 தான் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து தேர்ட் ரவுண்டு வந்து சீட் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு, 0.2 மட்டும். இதே எஸ்சி அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0.5 கிட்ட அவரேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ பிசி முஸ்லீம் அப்படின்னு பார்க்கும்போது 0.8 வரலேருந்து கட் ஆஃப் ஸ்கோர் வந்து வெயிட்டிங் மெரிட் லிஸ்ட்டில் வந்து குறைஞ்சிருக்கு. பிசி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.69, ஆல்மோஸ்ட் வந்து 7 வரலும் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நான் எவ்வளோ சீட் வந்து சொல்லியிருந்தேன்னா பிலோ வந்து 100K தான் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் 19 மெம்பர்ஸ் இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணாமல் தான் இருக்கீங்க. பட் கொஞ்சம் லைக் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட சின்ன ஒரு கணிப்பு. சரி ஓகே, இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீ லைக் பண்ணாலும் பண்ணுங்க, பண்ணால் கட்டி போங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நான் சொல்யூஷன் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன், எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆவரேஜ் அப்படின்ற. ஓகே, 100 சீட்டுக்கும் குறைவாக தான் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் சீட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி 0 இந்த சீட் வேகன்சி ஒரு சில காலேஜஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து சீட் வந்து வந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ கட் ஆஃப் ஸ்கோரை நம்ம டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிசி அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது 0.7 வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.1 பார்த்தீங்கன்னா வந்து 7 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் அது இருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50 மெம்பர்ஸ் அது 40 சீட்ஸ் அது கண்டிப்பாக பிசி அதர்ஸில் வந்து இருந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றது சின்ன ஒரு கெஸ்பிங். அட்லீஸ்ட் ஒரு 25 சீட்டாக வந்து பிசி அதர்ஸில் வந்து இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 சீட்டு 13 சீட்டு சொல்லியிருந்தேன். பட் அதை விட பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து சீட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிலேயே எடுத்துக்கோம், செகண்ட் ரவுண்டில் எஸ்டிக்கு வந்து சீட் எண்ணிக்கை கிடையாது, நோ வேகன்சி அப்படின்றத போட்டாங்க. பட் இப்போ தேர்ட் ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ எவ்வளோனா 0.2 வந்து வந்திருக்கு. இந்த 0.2 வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சின்ன ஒரு கெஸிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து 10 சீட்டு அது கொஞ்சம் 10க்கும் குறைவான சீட்டு வந்து வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே வந்து மேபி வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு 0.5 தான் வந்திருக்கும். ஒரு 5 சீட்டு வந்து மேபி வந்து எஸ்டிக்கு வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் பார்க்கும்போது சீட் எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து சீட் எண்ணிக்கை நம்ம ஆல்ரெடி 100 சீட் கிட்ட ஆவரேஜ் பண்ணோம். பட் ஒரு 150 சீட்டாவது கண்டிப்பாக வந்து ஒரு 50 சீட்டாவது இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் இருக்கும். 50 சீட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 150 சீட் வந்து வந்திருக்கும் இந்த தேர்ட் ரவுண்டுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் லிஸ்ட்டில் போகிறவங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏன்னா உங்களுக்கு பிளேஸ் எது சூஸ் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே, கேள்விக்கான பதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருவோம். ஓகே, ராஜராஜன் கேட்டிருக்காரு, சார் எஸ்சி அதர்ஸ் 58% எனக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை, அந்த அதர்ஸ் அதான் அதர் ஸ்டேட்டில் படிக்கணும்னு கேட்டேன். எனக்கு ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் அதிகமாக, எனக்கு அதர் ஸ்டேட்டில் கம்மியாக, எனக்கு நான் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னா எஸ் ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும். ப்ரைவேட் காலேஜில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், 50க்கு மேலே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை தான் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படித்து போனீங்க அப்படின்னா ஸோ மேபி வந்து கர்நாடகங்கிற சித்தூர் இந்த மாதிரி அதர் ஸ்டேட் வந்து ஸோ அங்கே படிச்சிங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல.
மேபி வந்து தமிழ்நாட்டிலேயே ப்ரைவேட் காலேஜில் இருக்கும்போது நீங்கள் வேணால் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இந்த கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்க அப்ளை பண்ணும்போது கிடைக்காத போது, ஸோ அதில் கிடைக்குமான்றது கெஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர் ஸ்டேட்லேயும் ஃபீஸ் டீச்சரெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. மேபி நான் வந்து சீட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா காலேஜிலும் ஒவ்வொரு சீட்டாக அது இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்றத சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் ஏதோ ஒரு காலேஜில் வந்து சீட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். டோட்டலாக கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு காலேஜிலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீட்டாவது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 சீட்டாவது கண்டிப்பாக வந்து அதிகரிச்சிருக்கும். கவுன்சிலிங் வெளியே ப்ரைவேட் காலேஜ்க்கு ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ வரும் இயருக்கு அப்ராக்சிமேட்லி? அதான் சொல்லிட்டு நான் 10th கவுன்சிலிங் ப்ரைவேட் காலேஜ் போனீங்கன்னா ஒரு மினிமம் 50 ஆகிடும். 50லேருந்து அதிகபட்சம் 60-70-80 எவ்வளோனா பே பண்ணுவாங்க அந்த காலேஜ் டிபெண்ட் பண்ணி. 5 இயர்ஸ் எல்எல்பி பே பண்ண வொக்கேஷனல் குரூப் 67 மைக் கட் ஆஃப். ஓகே, ஆமாம், 87 வந்து வொக்கேஷனல் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் ஸ்கோர் மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலான்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கும்போது நீங்கள் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ணா டைம் அலாட்மெண்ட் 10th to 5 சேஞ்ச் பண்ணி பண்ணிருக்காங்க இல்லை? நான் அது கன்ஃபார்ம் தானா டைம் அலாட்மெண்ட்டா 10லேருந்து 5 சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஓகே, அதை பற்றி எனக்கு தெரியலவோ. ஒருவேளை நீங்கள் எதாவது புதுசாக அப்டேட் எதாவது பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. 10லேருந்து 5 சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அலாட்மெண்ட்? இன்னொன்று அதை பற்றி கிளியராக எனக்கு தெரியல. ஒருவேளை அப்டேட்ஸ் எதாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்களான்றது நீங்கள் எதாவது பார்த்துட்டு சொல்கிறீங்களான்னு தெரியல. அப்படி எதுவும் அப்டேட் எதுவும் வரல. அப்படி எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி டேபில் அப்லோட் பண்ணுறேன். 67.3 பிசி அதர்ஸ் 2020 அப்டேட் காலேஜ் சீட்டில் கிடைக்குமா? தேனியில் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா? ப்ரைவேட் காலேஜில் சேர ப்ரைவேட் காலேஜில் இப்போலாம் நீங்கள் போய் ட்ரை பண்ண முடியாது. அப்படியே ட்ரை பண்ணுறதெல்லாம் கிடைக்கலாம், ஆனால் ரேர் தான். ஒரு சில காலேஜஸ்ல தான் ப்ரைவேட் காலேஜில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து மேபி இன்னும் வச்சுட்ருப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல காலேஜ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, பெட்டர் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் பிஃபோரே கொடுத்துட்ருப்பாங்க. இந்த லா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பயே ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் காலேஜில் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ரேர் தான் ஜாயின் பண்ணுறது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் இன்னசன்ட் சொல்லியிருக்காரு, ப்ரோ 51% 12th ப்ரைவேட் லா காலேஜில் சேர முடியுமா? எஸ், தாராளமாக சேரலாம். மினிமம் ஏஜ் லிமிடேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 45% வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ்னு அதிகம்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கூட 50% நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 50. நீங்கள் 51 எடுத்திருக்கீங்க, ஆனால் எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டில் கிடைக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பற்றி வீடியோ போடுங்க அண்ணா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு கிளியர் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஓகே ஜீவிதா, ஓகே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். யூபிஎஸ்சி பற்றி கேட்டிருக்கீங்க சிவில் சர்வீஸ். ஓகே கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த பதில வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன், ஸோ ஆர்ஆர்பி கோர்ஸ்லேருந்து யூபிஎஸ் டிஎன்பிசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ண முயற்சிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக முயற்சிக்கிறேன். ஆனால் 10th 10ஆம் தேதி கலந்தாய்வு முடிந்தவுடன் அவற்றின் தகவல்கள் பதிவு செய்யுங்கள். நன்றி. சாரி, எனக்கு ப்ரைவேட் காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல, நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கணும். எம்பிஎஸ்சியில் எவ்வளோ சீட் அண்ணா இருக்குது? என்கிட்ட வந்து சீட் லிஸ்ட்டெல்லாம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றதெல்லாம் என்கிட்ட கொடுக்கல. நான் எடுத்திருக்க டேட்டா பேஸ் வேணால் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிரரில் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து மிரர் மாதிரி தெரிய வாய்ப்புகள் இருக்கும். பட் எனக்கு எப்படி கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. இந்த லிஸ்ட்டு தான் நான் மேக் பண்ணி வச்சு உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கிட்ட சீட் எண்ணிக்கலாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ கட் ஆஃப் ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன். அப்படி சீட் எண்ணிக்க எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். சொல்லாமலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ப்ரோ ஸ்பெஷல் இதை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். பட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்றது அவங்களுக்கு கால் லெட்டரெலாம் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் ஸ்கோர் ஸ்பெஷல் கேண்டிடேட்டுக்கு வந்து இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் கேண்டிடேட் அப்படின்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட் மேக்ஸிமம் பார்த்தா 40 சீட் இருக்கும். ஸோ உங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்களே வந்து நீங்கள் வந்து 40க்கு மேலே வந்து கேண்டிடேட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கால் லெட்டர் வந்து வராமல் இருந்திருக்கலாம், அதுதான் ரீசனாக இருக்கும். ஓகே, எம்எஸ்டபிள்யூ பற்றி சொல்லுங்கள். அப்ளை பண்ணுறத அப்புறம் என்ன ஜாபுக்கு போகலாம்னு சொல்லுங்கள். ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? காலேஜ் எங்கே இருக்கும்? காலேஜ் பற்றின வந்து மெட்ராஸ் காலேஜ் சோஷியல் ஒர்க் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்குது, சென்னையில். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு, நிறைய ஸ்டாண்டர்டான.
ஸோ அங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த சோஷியல் ஒர்க் பற்றியான யூஜி கோர்சஸ் பிஜி கோர்சஸ் வந்து படிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து லா கோர்சஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம், சோஷியல் ஒர்க் ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் செக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஜிஓயிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் நிறுவனத்துலேருந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து அட்வைஸராக வந்து எடுக்கிறாங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, ஸோ இந்தமாரி ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சோஷியல் ஒர்க் வந்து படிக்கிறதுனால அது மட்டும் இல்லாததுன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே வந்து நிறைய முன்னுரிமை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லா கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம். ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற அளவுக்கு இருக்குது, 40,000 இருக்குது இந்த சோஷியல் ஒர்க் கோர்ஸ் படிக்கிறதுனால. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்குது, படிக்கிறவங்க நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. லா கோர்ஸ் படிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி சோஷியல் ஒர்க் கோர்ஸஸும் வந்து இயர்லி இயரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 60% ஸோ கம்யூனிட்டி ஃபோர்த் கவுன்சிலிங் வாய்ப்பு இருக்குமா ப்ரைவேட் காலேஜில்? ஓகே, மேபி ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலாம். ப்ரோ 81% எனக்கு நெக்ஸ்ட் இயர் கோயம்புத்தூர் லா காலேஜில் சீட் கிடைக்குமா? எனக்கு கோயம்புத்தூர் காலேஜ் தான் வேணும், செகண்ட் கவுன்சிலிங்கில் போனால் கிடைக்குமா? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 81 கிடைச்சிருக்கும், 81%லாம் கிடைச்சிருக்கும். நீங்கள் 5 இயர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓ, நீங்கள் வந்து ஓகே ஓகே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின் போது எல்எல்எம் பற்றி சொல்கிறீங்களான்னு தெரியல, பட் எந்த கோர்ஸை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மே தெரியல. 3 இயர்ஸா 5 இயர்ஸா இல்லை எல்எல்எம் பற்றி சொல்கிறீங்களா? பட் 81% அப்படின் போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுறதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கோயம்புத்தூர் கூட கிடைக்கும். ப்ரோ ஃப்ரீ கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்னும் இருந்தால் சொல்லுங்கள். ஃப்ரீ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் கோர்ஸில் கூட ஃபீஸ் வந்து அது கூட அதிகமாக இருக்கும். கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறதுனா கூட ஃபீஸ் அது ஓரளவுக்கு ஒரு 1000-2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ அதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது எனக்கு கிளியராக தெரியல. ஃப்ரீ கோர்சஸ்னால் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி எதாவது கோர்சஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, எஸ்இஓவில் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்தமாரி ஒரு நாலேஜில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, இல்லை ஹேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட டேலண்ட் இல்லை உங்களை பிஸ்னஸில் இல்லை ஒரு ஜாப் ரிலேட்டாக போகும்போது அதுக்கு எதாவது ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்தமாரி கோர்ஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ்லாம் எதுவுமே ரேர் தான். கௌதம் மேனன், ப்ரோ நார்மலாக எவ்வளோ 12th மார்க் ஸ்கோர் பண்ணால் கவர்மெண்டில் லா காலேஜில் கிடைக்கும்? எஸ், குட் க்வெஸ்டின் கௌதம் மேனன். 12th பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மினிமம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 50 கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் எலிஜிபிலிட்டி. எஸ், 45 எஸ்சி எஸ்டிக்கும் 50 பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. 50% மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50%, பட் 50 எடுத்தாலும் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர் தான். 5th ரவுண்ட் 4th ரவுண்ட் அப்படிலாம் வந்தால் தான் கிடைக்கும். பட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 75 மேலே வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷனில் 75% மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மினிமம் 75, அப்போது உங்களுடைய அதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மினிமம் 75 அப்போது நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச், ஓகே குட், ஹாய் ப்ரோ ஹவர் யூ? எஸ் ஃபைன், சூப்பர், நல்லாவே இருக்கேன். நான் ப்ரைவேட் காலேஜில் இப்போது போனால் சீட் கிடைக்குமா? அது நீங்கள் டைரெக்டாக போய் தான் பார்க்கணும். ப்ரோ நான் 6, ஓகே 6 சூப்பர், என்ன 6 தெரியல. ப்ரோ நான் 5 இயர்ஸ் கோர்ஸ் பற்றி கேட்குறேன், கிடைக்குமா கோயம்புத்தூர் காலேஜில்? 5 இயர்ஸ் ஆல்ரெடி கவுன்சிலிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு தெரியல, அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தால் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். 81% எல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். த்ரோட் கவுன்சிலிங் வை திண்டிவனம் சரஸ்வதி காலேஜ் ஃபீஸ் இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள், எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா? ஃபீஸ் நான் வந்து சரஸ்வதி காலேஜுக்கு வந்து ஒன் டைம் வந்து கால் பண்ணி கேட்டேன், பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ அதில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 45 சொன்னாங்க, 45-50 அந்த ரேட் சொன்னாங்க. ஒரு நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சில் கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. பட் இதுதான் அப்படின்றத அவங்க அக்யூரேட்டாக வந்து சொல்லலை, அது கன்ஃபார்ம் நம்ம தெரிகிற வரையிலும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு என்னாலையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ மேபி வந்து ஏன்னா ஜாயின் பண்ணியிருந்தாங்க சரஸ்வதி லா காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து தெரியும். எனக்கு பர்ஃபெக்டாக உள்ளதுன்றத அவங்க கன்ஃபார்ம் வந்து சொல்ல. ஓகே அண்ணா, நானும் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கேன், பிசி அதர் 66.7. ஓகே சூப்பர், கிடைக்குமானா கவுன்சிலிங்? 10th நடக்குது. ஓகே, நேமே மழைத்தொழின்னு வச்சுருக்காரு. ஓகே மழைத்தொழி சூப்பர், வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்.
பட் அதுக்கு பிஃபோராக இருக்கவங்க செலக்டட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்கலாம் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் வாய்ப்பு ஆனால் கிடைக்கும் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சீட்டில் இது பெட்டராக இருக்குன்றத நீங்கள் பார்த்து வந்து டிசைட் பண்ணி சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. நம்ம சீட் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் அப்டேட்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி டேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 ஆகுதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதை பற்றியான அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ரிசல்ட் என்னன்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 4th ரவுண்ட் கவுன்சிலிங் வரும், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் அதை பற்றியான அப்டேட்ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை இமேஜஸோ இல்லை அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜோ நீங்கள் வந்து கமெண்டில் வந்து லீவ் பண்ணிங்க அப்படின்னா அதை படிக்கிறவங்களுக்கு, ஸோ அடுத்த அப்டேட்ஸ் வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க சரி, செலக்ட் கவுன்சிலிங் வந்து காலேஜ் சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதையும் கவுன்சிலிங்கில் என்னெல்லாம் டிசைட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்றதையும், என்ன சீட் எந்த காலேஜில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கமெண்ட் பாக்ஸில் வித் உங்களுடைய எந்த டைமிங்கில் நீ வந்து அட்டன் பண்ணிங்க, என்ன டேட்டில் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்றதையும் அதோட சேர்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில். ஸோ அதை படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ நான் வொக்கேஷனல் குரூப் 75% எனக்கு நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட்லாம் கிடைக்குமா? வொக்கேஷனல் குரூப் அப்படின்னு போது 5 இயர்ஸ் கோர்ஸை பற்றி கேட்குறாரு, 78%. பட் வொக்கேஷனல் குரூப் அப்படின்னு 87 மேலே தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் கிடைக்குமான்ற எனக்கு தெரியல, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். 87 மேலே தான் கேட்குறாங்க, பட் 78க்கு எனக்கு கன்ஃபார்மே தெரியல. கவர்மெண்ட் லா காலேஜா, எதாவது கவர்மெண்ட் லா காலேஜான்னு கேட்குறாங்கன்னு தெரியல, பட் கமெண்டால் மேலே போயிடுச்சு லேக்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் 4th கலந்தாய்வு கம்யூனிட்டி அடிப்படையில் 4 சீட் இருந்தாலும் கலந்தாய்வு நடக்குமா? எஸ், 4 சீட் இருந்தாலும் சரி, 10 சீட் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சீட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கலந்தாய்வு நடக்கும். பட் அது டிஸ்பிளேலாம் ப்ளே பண்ணி நிறைய பேர் வந்து வர வச்சு அப்படியெல்லாம் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு சீட் இருக்குது இல்லை, ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 சீட் இருக்குது அப்படின்னா, ஸோ 4 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் லிஸ்ட்டில் 4 பேர் வந்து கூப்பிடுவாங்க. அது இல்லாத வெயிட்டிங் லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 பேரோ இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு 20 பேரோ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 25 பேரில் வந்து இந்த 4 சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்து அப்பயே கவுன்சிலிங் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ சிம்பிளாகவே முடிச்சிடும், இதுக்காக வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி செய்வாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ கடைசி ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் டைரெக்டாக அனுப்பிட்டு, ஸோ அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஈஸியாக வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமெல்லாம் நடக்காது, சிம்பிளாக முடிஞ்சிடும். சீட் எனக்கு குறைவாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். 87% வந்து கிடைக்குமானா? கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் வொக்கேஷனல் குரூப் பற்றி கேட்குறீங்களான்றது நீங்கள் தெரியல. எஸ் வொக்கேஷனல் குரூப்னா 87% தான் வந்து கேட்டிருக்காங்க. எஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தா 87% தான், ஆல்ரெடி கவுன்சிலிங் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் ஸ்கோர்லேயே வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 87% வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து 4% உங்களுக்கு வந்து சீட் ஒதுக்கீடு இருக்குது வொக்கேஷனல் குரூப்புக்கு. ஸோ தாராளமாக கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். சார் மை சிஸ்டர்ஸ் ஸ்கோர் 58 இன் +2 இன் BA கிரிமினாலஜி, ஷியாட் ஸ்கோர் 62.4%, கிறிஸ்டின் ஆதி திராவிடர் OBC, கேன் வி கெட் கவர்மெண்ட் லா காலேஜ் ஃபார் நெக்ஸ்ட் இயர்? ஓகே ஓகே, BA வந்து கிரிமினாலஜி முடிச்சிருக்காங்க, ஷியாட் ஸ்கோர் 62% இன் OBC. ஓகே ஓகே, OBC BC அதர்ஸ் கிறிஸ்டினில் முடிச்சிருக்காங்க, BC அதர்ஸில் வருவீங்க நீங்கள். ஸோ உங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 62.4 வந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஜெய்சங்கர் கொஞ்சம் கிளியராக கேட்டுங்க, உங்களுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து BC அதர்ஸ் OBC அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகும்போது OBCன்னு சொல்லலாம். ஸோ இது தமிழ்நாட்டில் நடக்கிற கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா BC அதர்ஸில் நீங்கள் வந்து வருவீங்க. ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டில் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து LLB, இப்போ நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து BA வந்து முடிச்சிருக்கீங்க, BA கிரிமினாலஜி முடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ தேர்ட் ரவுண்டில் எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் போயிட்டுருக்கு அப்படின்னா 66.4 வரலும் போயிட்டுருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 4 ரவுண்டிலும் போயிட்டுருக்கு 66.4. பட் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 62 இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4 கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறைஞ்சா தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஸ்கோர் வந்து கால் லெட்டர் வந்து வரும். பட் இந்த 4 கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறையத்துக்கு அப்படின்னா கொஞ்சம் ரேர் தான், 4th ரவுண்ட், 5th ரவுண்ட், 6th ரவுண்ட் அப்படின்னு போனால் தான் வந்து குறையும். இந்த 4% பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 200-300 பேராவது இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சீட் வந்து இப்போ 90% வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இருக்கக்கூடிய சீட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 or 30 சீட் தான் இருக்கும். பட்
இந்த 4% கட் ஆஃப் ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 200-300 பேர் வந்து உங்களுக்கு மேலே வந்து இருக்கலாம். ஸோ இந்த 200-300 பேர் வந்து அந்த 20 சீட்டை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரேர் தான், பட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முயற்சிக்கலாம், வாய்ப்பு வந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அதை மட்டும் விட்டுறாதீங்க. பட் ப்ரைவேட்லேயும் நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்குமான்றத ட்ரை பண்ணிங்க, ஏன்னா வந்து 62% வந்து 4th round 5th round அப்படின்றத போகலாம். அதனால நீங்கள் ப்ரைவேட்டுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுக்காக கவர்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடுங்க, வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கலாம். எஸ் ப்ரோ வொகேஷனல், ஓகே சூப்பர். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே சீட் கிடைக்குமா? எல்லாருக்குமே சீட் கொடுத்துடலாம் அப்படின்னா, ஸோ வரும் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சீட்டுக்கு எங்கே போவாங்க? சீட்டே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 seat இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேர் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ 250 இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் வந்து 100 seat இருக்குது அப்படின்னா 200 பேர் அது வந்து கண்டிப்பாக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் பாதி பேர் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 200 பேருக்கு சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கால் லெட்டர் அனுப்புகிறவங்க எல்லாருக்குமே வந்து சீட்டெல்லாம் கிடையாது, கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. சேலம் லா காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ ஃபார் எல்எல்பி? எல்லாத்துலேயும் சேம் தான், 3000 தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயர்லேயும் அதே தான், தேர்ட் இயர்லேயும் அதே தான். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரைக்கும் ஒன்லி 3000 வரலும் தான், மேக்ஸிமம் 3000 வரலும் தான் இருக்கும். ப்ரோ வெக்கேஷனல் குரூப்புக்கு பர்சன்டேஜ் லோ ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ப்ரோ நெக்ஸ்ட் இயரில்? ஸோ அப்ளை பண்ணுறவங்களை பொறுத்து தான் இருக்குது, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வந்து இந்த பர்சன்டேஜ் எல்லாம் குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடையாது. இப்போது உங்களுக்கு மேலே ஒரு 100 பேருக்காங்கன்னா, ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் ஸ்கோர்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுறவங்க. கொஞ்சம் குறைவான ஸ்கோர் இருக்கவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கட் ஆஃப் ஸ்கோர் வந்து மேபி குறையலாம். ஸோ அதிகமான ஸ்கோர் வச்சுருக்கவங்க வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும். குறைவான ஸ்கோர் வச்சுருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கோட்டை கட் ஆஃப் ஸ்கோர் வந்து குறைத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, உங்களுடைய கேள்விக்கான பதிலெல்லாம் சொல்லிட்டேன். கட் ஆஃப் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் குறைஞ்சிருக்கு எவ்வளோன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சீட் அன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 50 seat கிட்ட வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஏன்னா கட் ஆஃப் ஸ்கோர் வந்து டிசைட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருக்கு செலக்டர் லிஸ்ட்டில். ஸோ சீட் அன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு. ஓகே, இதை பற்றி நம்ம வேற என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத, வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த லைவ் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.